உலக வரலாற்றை பார்த்தால் சாதனையாளர்கள் யாருக்குமே வெற்றிக்கான சூழ்நிலை அமைந்ததே இல்லை. இயேசு, முகமது நபி போன்ற உலகத்தையே மாற்றிய சக்திகள் ஆரம்ப காலத்துல ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தன. ஷேக்ஸ்பியர் குதிரை லாயத்தில் குதிரை சாணம் அள்ளி கொண்டிருந்தார். அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியான ஆபிரகாம் லிங்கம் சட்டப்படிப்பிற்காக ஸ்டுவர்ட் என்பவரிடமிருந்து புத்தகங்களை கடன் வாங்க நியூசிலாந்து என்ற ஊரிலிருந்து 32 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியிருந்தது. ஒரு முறை அல்ல, பல முறை. வியன்னாவின் தெருக்களில் படங்கள் தீட்டி வயிற்றை கழுவி கொண்டிருந்தான் சிறுவன் ஹிட்லர். நியூட்டனும் சிறு வயதில் மாடு மேய்த்தார். உலக பெரும் கோடீஸ்வரர்களான ஆண்ட்ரூ கார்னிச், ராக்பெல்லர், ஹென்ரி போர்டு ஆகியோர் முறையே 4, 6, 21 டாலர்களை வார சம்பளமாக பெற்று கொண்டிருந்தனர். மளிகை கடையில் ஆரம்பத்தில் வேலை பார்த்தார் பெர்னார்ட் ஷா. ராக்பெல்லர், ஈஸ்ட்மன், தாமஸ் லிப்ஸ்டன் முதலிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் குடிசையில் பிறந்து வளர்ந்தவர்கள். குடிசைக்கும் கோபுரத்துக்கும் இடையில் உள்ளது கூப்பிடு தூரம்தான் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். புத்தருக்கு ஞானம் போதி மரத்தடியில், குரு நானாக்கிற்கோ அது பலசரக்கு கடையில். இதெல்லாம் சொல்வது என்ன? இந்த சாதனையாளர்கள் எல்லாம் வாழ்வை துவங்கிய போது வெற்றிக்கான சூழ்நிலைகள் எதுவுமே உருவாகவில்லை, அவர்கள்தான் உருவாக்கினார்கள். வெற்றியை பெற விரும்புகிறவர்கள் அதற்கான சூழலை அவர்கள்தான் உருவாக்க வேண்டும். திறமையுள்ளவன் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கிறான், ஆனால் ஒரு மேதையோ வாய்ப்புகளை உருவாக்குகிறான். சிலர் நினைக்கிறார்கள் அதி புத்திசாலித்தனமாக இருந்தால் வெற்றி அடைந்து விடலாம் என்று. அதி புத்திசாலிகளும் அறிஞர்களும் வியாபாரத்துக்கு லாக்கியற்றவர்கள் என்கிறார் ஹென்ரி போர்டு. ரொம்ப கெட்டிக்காரன் சந்தைக்கு போனால் விற்கவும் மாட்டான், வாங்கவும் மாட்டான் என்று நம் ஊரில் கூட சொல்வார்கள். வெற்றி என்பது நம்முடைய அதி ஜாக்கிரதையினால், அதி புத்திசாலித்தனத்தினால் அடுத்தவரை ஏமாற்றி வருவதல்ல. அப்படி ஏமாற்றினால் ஒரு நாள் ஏமாறியவனும் ஏமாந்து போவான். இது வயிறெறிந்து விடுகிற சாபம் அல்ல, இது ஒரு பிரபஞ்ச விதி. எப்படி ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டால் அது புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழே வந்துதான் ஆகுமோ, இந்த பூமியும் அதே போல. ஒருவரை நாம் ஏமாற்றினால் நாமும் ஏமாந்துதான் போவோம், அதுவும் வட்டியோடு.